அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காகத்திற்கு நாம் குளிக்காமல் சமைத்த உணவினை வைப்பது சரியா தவறா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவே காகத்துக்கு ரிலேட்டடாக ஒரு 4-5 வீடியோ நான் போட்டிருக்கேன். காகத்திற்கு என்ன மாதிரி உணவுகள் வைக்கணும், அந்த எந்த நேரங்களில் வைக்கணும், என்ன முறைகளில் வைக்கணுன்றது போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் தரேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, காகம் என்பது நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது. அப்படி தான் நம்ம பாவித்து நம்ம ஒவ்வொரு பூஜையும் முன்னோர்கள் பண்ணுறப்போ காகத்திற்கு முதல்ல சாப்பாடு வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, காகம் வந்து சனியினோட வாகனமாக கருதப்படுது. சனி பகவானோடது, சனி யமனின் சகோதரன், இவ்விருவருமே சூரிய புத்திரர்கள். இதில் சனி நாம் உயிருடன் இருக்க சமயத்தில் நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏரடி சனியாகவும் அஷ்டம சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் பல பேர்களில் வந்து நம்மளை தண்டிக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அது மாதிரி யமனும் நம் இறந்த பிறகு நமது கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனை தரக்கூடியவர் யம தர்மர். இந்நிலையில் இந்து மத தத்துவப்படி சனியின் வாகனமான காகத்திற்கு உணவு அளிப்பதன் மூலமாக சனி யமன் இருவரின் அருளையும் ஒரே சமயத்தில் பெற முடியும். மேலும் காகத்திற்கு அளிப்பதன் மூலம் பித்ருக்களின் உணவு அளிப்பதுடன் பித்ருக்களின் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இப்போது பித்ருக்கள் வழிபாடு நம்ம எப்போ செய்தாலுமே நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா. காகங்களை பித்ருக்களாக நினைத்து வழிபட்டு ஆகாரத்தை பரிமாறும் சமையல் குளித்து விட்டு தான் நம்ம வந்து சமைத்து அந்த உணவை தான் நம்ம வந்து சிறு வாழையில் ரொம்பவே வந்து பவ்யத்துடனும் நம்ம வந்து முன்னோர்களை பாவித்து நம்ம காகத்திற்கு வைக்கணும். அதுவே ரொம்ப நல்லது. பித்ருக்கள் அல்லது மூதாதையர்கள் நீங்கள் கொடுக்கும் மரியாதைக்கு அவங்க வந்து மனம் குளிர்ந்து நம்மளை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சாஸ்திரங்களின் அடிப்படையில் காகத்திற்கு உணவு அளிக்கும் சமயத்தில் காகம் உண்மையில் உண்பது நம்மளுடைய வைக்கக்கூடிய சாப்பாட்டை கிடையாது, நம்மளுடைய கர்மாக்கள் பாவங்களை தான் உட்கொள்வதாக அர்த்தம். அதை நம்ம கண்டிப்பாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது மாதிரி பண்டிகை காலத்தில் மட்டும்தான் காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் என்பது கிடையாது. தினமுமே காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு பெரும் புண்ணியம் வந்து சேரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா, தினமும் சமைத்து முடித்த பின்ன பார்த்திங்கன்னா முதல் சாப்பாடை காகத்துக்கு நம்ம வைக்கலாம். அது ரொம்பவே வந்து சாலச்சிறந்தது. நமக்கு பாவங்கள் குறையும், நமக்கு நல்ல புண்ணியங்கள் வந்து சேரும். அதனுடன் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணீரும் நீங்கள் வச்சுருங்க. அதை மாதிரி வைக்கிறதுனால ரொம்பவே ஒரு நன்மை மாற்றங்கள் நமக்கு நடக்க போகிறது. அப்படியே படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளை சாதத்துடன் கொஞ்சம் எள் கலந்து நீங்கள் காகத்திற்கு சாதத்தை வைக்கலாம். அது ரொம்பவே நல்லது. நம்ம டெய்லி வாரத்துக்கு 7 நாட்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 நாட்களில் நம்ம வீட்டில் என்ன உணவு செய்கிறோமோ அதை நீங்கள் காகத்துக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. நீங்கள் இல்லை குழம்பு பொரியல்லாம் வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சாதத்தை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காகத்துக்கு போய் வச்சுட்டு வந்துடலாம். இல்லை உங்களுக்கு பொரியல் எல்லாம் சேர்ந்து வைக்கணுன்னாலும் நீங்கள் வைக்கலாம். அதே சனிக்கிழமை மட்டும் பார்த்திங்கன்னா எள் கலந்த சாதத்தை நீங்கள் வைக்கணும். வெள்ளை சாதம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் எள் கலந்துட்டு வச்சுருக்கோங்க, அது மறக்கக்கூடாது. அதுமாதிரி காகத்துக்கு வைக்கப்படும் சாதத்தை குளித்து விட்டு சமைத்து தான் வைப்பது நல்லது, அதுதான் சாஸ்திரமும் கூட. அது மாதிரி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை மனதார வேண்டி வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து எள் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் நல்லது. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் கஷ்டங்கள் குறைவதை கண்கூடாக நம்ம உணரலாம். காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்போதும் அமைதி நிலவும். காகம் மட்டும்தான் என்றில்லை, நாய் பூனை இது மாதிரி உயிரினங்கள் எந்த உயிரினமாக இருந்தாலும் தினமும் கொஞ்சம் சாதம் வைக்கிறது சாப்பாடு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதை மாதிரி பார்த்திங்கன்னா சமைத்த உணவை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம்னா, காகத்துக்கு வைக்கிறப்போ எப்போவுமே வந்துட்டு நம்ம எச்சில் பண்ணாத சாப்பாடாக வைக்கிறது தான் ஐதீகம், அதுவும் நல்லது. மற்றபடி மற்ற ஜீவராசிகள் குருவி பறவை அப்புறம் நாய் பூனை இது மாதிரி என்ன ஜீவராசிகளாக இருந்தாலும் நம்ம மனதார தூய்மையோட முழு மனதோட அன்பு செலுத்தி நம்ம என்ன உணவு கொடுத்தாலும் கொடுக்கலாம். பழைய உணவோ இல்லை புதுசாக சமைத்த உணவோ எது வேணாலும் கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. இதை மாதிரி நம்ம பண்ணுறப்போ நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும். இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்கலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
நாலு பேருக்கு நீங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.